அரியலூர் மாவட்டம் திருமானூர் கிராமத்தில் முட்புதர்களை அகற்றி நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு மரங்களை நட்டு குறுங்காடுகள் வளர்க்கும் திட்ட முயற்சிக்கு சமூக ஆர்வலர்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இயற்கையை பேணி காக்கும் இளைஞர்களின் முயற்சி குறித்து ஒரு செய்தி தொகுப்பு. கொரோனா என்ற ஒரு ஒற்றை சொல் இன்று உலகையே தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து அனைவரின் வாழ்க்கையிலும் சீற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த சீற்றங்களுக்கு இடையே அரியலூர் மாவட்டம் திருமானூரில் அன்புடன் அக்னி சிறகுகள் என்ற அமைப்பை உருவாக்கியுள்ளது. இளைஞர்கள் இணைந்து உருவாக்கியுள்ள இந்த அமைப்பு கொள்ளிடம் ஆற்றின் கரையோரங்களில் உள்ள முட்புதர்களை அகற்றி பிளாஸ்டிக் பாட்டில்கள் உள்ளிட்ட குப்பைகளை அகற்றி பசுமை நிறைந்த குறுங்காடுகளை வளர்த்தெடுக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அங்கு நூற்றுக்கும் மேற்பட்ட நாட்டு மரங்களான அரசு, ஆலம், புங்கன், இலுப்பை, நீர்மருது மற்றும் பழக்கன்றுகளை நட்டு காலை மாலை இரு வேளைகளிலும் மரங்களுக்கு தண்ணீர் ஊற்றி பேணி வருகின்றனர். கொள்ளிடக்கரை யோரத்தில் குறுங்காடு அமைத்தல் பணியில் நாட்டு மரக்கன்றுகளான அரசு, ஆலமரம், இலுப்பை, நீர்மருது, புங்கன் கன்றுகள் மற்றும் பழக்கன்றுகளை நட்டு பாதுகாத்துட்டு வரோம். இது எதுக்காகனா வருங்கால இளைஞர்களுக்கு நம்ம ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். இது வந்து அன்புடன் அக்னி சிறுகள் என்ற அமைப்பில் உள்ள இளைஞர்களின் உதவியோடு இதை வந்து நட்டு பாதுகாத்துக்கிட்டு இருக்கோம். இதை வார வாரம் ஒவ்வொரு டீமோட நாங்கள் சுத்தப்படுத்தி தண்ணி ஊற்றிக்கிட்டு பராமரிச்சுட்டு வரோம். நாட்டு மரங்களுக்கு இடையே அரளி செடிகளை நட்டு இதன் மூலம் தேனீக்களை வருகை தந்து மகரந்த சேர்க்கை மூலம் மரங்கள் செழிப்பாக வளர இளைஞர்கள் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். பட்டாம்பூச்சிகளை வரவழைக்க சிறுதானியங்கள் விதைத்து குறுங்காடுகளை வளர்த்தெடுத்தல் என பல்லுயிர்கள் மூலம் சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப வரக்கூடிய காலங்களில் சிறுதானியங்கள் வந்து இந்த ஒவ்வொரு செடிகளுக்கு இடையில நாங்க சிறுதானியங்களை தெளிக்க போகிறோம். எதனாலனா அந்த சிறுதானியங்கள் வளரும்போது அதை தேடி பட்டாம்பூச்சிகள் வளரும். ஸோ இங்கே வந்து பல்லுயிர் சூழல் வந்து இயற்கையாக வரும்போது இங்கே உள்ள மரங்கள் எல்லாமே துடிப்பாக வளரும். ஸோ எங்களோட இலக்கு இந்த குறுங்காடை வந்து விரைவாக நாங்கள் அடையிறதுக்கு இந்த மாதிரி சிறுதானியங்கள், தேனீக்களை ஈர்க்கிற விஷயங்களும் நாங்கள் இங்கே பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த இளைஞர்களுக்கு மத்தியில் இரண்டு கைகளும் வளர்ச்சி குறைந்த போதிலும் ஊனம் உடலுக்குத்தானே ஒழிய தமது மனதிற்கு இல்லை என கூறி சுறுசுறுப்பாக தமது பங்கை ஆற்றி வருகிறார் கார்த்திக் என்ற இளைஞர். மது குடிப்பவர்கள் பாட்டில்களை இப்பகுதிகளில் வீச வேண்டாம், மக்கள் குளிக்கும் இடங்களில் பாட்டில்களை வீசி உடைத்து மக்களை பாதிக்கும் செயல்களில் ஈடுபட வேண்டாம் என கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வருகிறார் இளைஞர் கார்த்திக். இங்க வந்து நாங்க வந்து இந்த செடி எடுத்து நட்டு வைக்கிறது, அவங்க இது ஆர்கனைஸ்ல எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். இந்த என்னால முடிஞ்ச உதவிகள்னா இந்த மரம் வெட்டி போடுறது, இந்த மரத்தெல்லாம் வெட்டி போட்ட ஒருபாடு எடுத்துட்டு வந்து ஓரத்துல வைக்கிறது, முள்ளு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து அப்புறம் பாட்டில் உறைஞ்சு கிடக்கிற பாட்டிலு கிளாஸ் இதெல்லாமே எடுத்து நாங்க அப்ரூவ் படுத்திட்டு அதெல்லாம் தேவையில்லாத இடத்துல போட்டுரும். அப்புறம் இந்த முள்ளு நடைபாதையில முள்ளுலாம் இருக்கு, அதெல்லாம் அப்ரூவ் படுத்திட்டு தண்ணி ஊத்துறது கொஞ்சம் ஃப்ரீயா அதை நாங்க பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கோம். கொரோனா ஓய்வு காலத்தை பயனுள்ளதாக மாற்றி சுற்றுச்சூழல் பாதுகாத்தல், மரம் வளர்த்து மழை பெறுதல் என பலவித பயன்களை குறிக்கோளாக கொண்டுள்ள இளைஞர்களின் இந்த முயற்சி எதிர்கால சந்ததியினருக்கு விட்டு செல்லும் ஒரு கொடையாக உள்ளது என்றால் அது மிகையல்ல. வேந்தர் செய்திகளுக்காக அரியலூரில் இருந்து செய்தியாளர் கோ செந்தில்குமார்.